எப்படி சியா பொடி பண்ணலாம். சியா பொடி சின்ன பிள்ளைங்களும் பண்ணலாம். 3 steps ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் சியா சீட்ஸ் 2 tablespoons, அப்போ கொஞ்சம் பால். இந்த சியா சீட் பாலில் 2 hours ஊற வைங்க. 2 hours கழிச்சு இப்படி நல்லா புட்டிங் ஆயிடும். இப்போது டெக்கரேட் பண்ணலாமா? இந்த பவுலில் இந்த சியா சீட் புட்டிங் போடப்போம். அந்த சியா புட்டிங்கில் உங்களோட பிடிச்ச ஃப்ரூட்டும் நட்ஸ் போடலாம். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணலாமா? நம்மளுக்கு கிராஸ் பெரிஸ் இருக்குது, இப்போ கொஞ்சம் நட்ஸ் இருக்குது, இப்போ ஹனியும் இருக்குது கொஞ்சம். இப்போ இந்த கிரானோலாவை இந்த சியா புட்டிங்கில் போடப்போம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரூட் ராஸ்பெரி போட போகிறோம். இப்போ நம்ம ஒரு நட்ஸ் போட போகிறோம். இப்போ உங்களோட சூப்பர் அமேசிங் சியா சீட் புட்டிங் ரெடி. உங்களுக்கு என்ன ஸ்வீட்னஸ் வேணும்னா கொஞ்சம் தேன் போடலாம். ஸோ சூப்பரான சியா சீட் புட்டிங்கை ஜெலினா நமக்காக செஞ்சு கொடுத்துருக்குறா. ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? 3 இன்கிரீடியன்ஸ் தான். சியா சீட்ஸ் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த சீடு அண்ட் மில்க் ஆஃப் யோர் சாய்ஸ், நீங்கள் ஆல்மண்ட் மில்க்கு, சாய் மில்க்கு, சாதாரணமான ஒரு ஸ்கிம்டு மில்க்கோ, இல்லைனா உங்கள் வீட்டில் என்ன பால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாலில் இந்த சியா சீட்ஸை ஒரு 2-3 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஊற வைக்கணும். முந்தின நாள் ராத்திரியே கூட ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் தேன் யூஸ் பண்ணலாம், மேப்பிள் சிரப் யூஸ் பண்ணலாம், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். அண்ட் இதுக்கு மேலே நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் கூட உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நல்லா பனானாலாம் போட்டால் நிறைய தேனோ சர்க்கரையோ போட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருமே சாப்பிடலாம். இதில் 0 cholesterol இருக்குது. அண்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் தைரியமாக கொடுக்கலாங்க. டாட்லர்ஸ்க்கு கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து அனுப்பலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இதில் வந்து Omega-3 இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த் அண்ட் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சியா சீ புட்டிங்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க நிச்சயமாக இதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 3 ingredients வச்சு ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நம்ம பார்த்தோம். அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு 3 வழியில் அவங்களுக்கு கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கலாம். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு பெற்றோர் கிராட்டிடியூட் நன்றி அறிதலை சொல்லி கொடுக்காததுனால தான் இன்றைக்கி பல பெற்றோர் பார்த்திங்கன்னா வயதான காலத்தில் பரிதவிக்க விட்டுட்டு பிள்ளைங்க வெளியில் கடந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. ஸோ பெற்றோர்களாக நாம் பிள்ளைங்களை சிறு வயதுலேருந்தே கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வீடுகளில் பெற்றோர் தேங்க்யூ சாரி அப்படின்னு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் என் பிள்ளைக்கு போய் நான் தேங்க்யூ சொல்ல முடியுமா, அம்மா அப்பாவுக்கு போய் பிள்ளைங்க தேங்க்யூ சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் இந்த நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையோ இல்லைனா சாரி எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற வார்த்தையோ நம்முடைய வீட்டில் பிரயோஜனப்படுத்தும் போது பிள்ளைகள் பல நேரங்களில் எதற்காக நாம் இந்த காரியத்தை செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்கிறவர்களாக இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்க்கலாம் நம்முடைய வீடுகளில் பெண்கள் விசேஷமாக பார்த்தோம் அப்படின்னா தினமும் சமைச்சிட்டே இருப்போம். ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னு படுத்துருந்தோன்னா பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, உடம்பு சரியில்லையா, சமைச்சிட்டு படுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பல நேரங்களில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய பெற்றோர்களை தன்னுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க. ஸோ முதலாவதாக உங்களுடைய வீடுகளில் நன்றி அப்படிங்கிற வார்த்தையை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கொள்ள பரிமாறிக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். 2வதாக இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டாக் அபவுட் கிராட்டிடியூட். டாக் அபவுட் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லும்போது டைனிங் டேபிளில் நம்ம சாப்பிடும்போது கூட இந்த விஷயத்தை செய்யலாம். எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க, இயேசுப்பா நமக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க, அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதாக இருக்கலாம். வெளியில் பிள்ளைகள் போகும்போது பல பிள்ளைங்க கஷ்டப்படுகிறவர்களாக இருப்பாங்க. மனிதர்கள் கஷ்டப்படக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க.
இருப்பாங்க. ஸோ அவங்களை காட்டி கொடுத்து பாரு, அவங்க எல்லாரையும் காட்டிலும் ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு இல்லையா. ஸோ அவருக்கு நம்ம நன்றி அறிந்துள்ளவர்களாக இருக்கணும். நீ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீ நன்றியோடு கூட அக்செப்ட் பண்ணி வாழ பழகி கொள்ளணும். உனக்கு என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீ கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி தேங்க்ஃபுல்னஸோடு வாழ கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிள்ளைகளுக்கு நம்ம உணர்த்த வேண்டிய கடமை நமக்கு ரொம்ப இருக்குது. ஸோ இரண்டாவதாக நான் சொல்லக்கூடிய விஷயம், டாக் அபவுட் கிராட்டிடியூட். உங்களோட வீடுகளில் இதை பற்றி அடிக்கடி பேசுங்க. அப்போ தான் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் எத்தனை விதத்தில் விசேஷமானவனாக இருக்கிறேன், என்னை காட்டிலும் பலர் கஷ்டப்படும் போது நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன். அப்போ இந்த இடத்தை இந்த நிலைமையை நான் வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் பிள்ளைகளுக்கு வரும். மூன்றாவதாக ஜெனராசிட்டி. இந்த ஜெனராசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்காக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். முதல் ரெண்டு விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா தானாகவே இந்த ஜெனராசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். ஸோ நம்ம பிள்ளைகள்கிட்ட அடிக்கடி தேங்க்யூ சொல்லும்போது, கிராட்டிடியூடை பற்றி நிறைய பேசும்போது பிள்ளைகள் தன்னை காட்டிலும் ப்ரிவிலேஜஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தானாகவே கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமுடையவர்களாக ஆகுறாங்க. ஸோ ஈகை தன்மை அப்படிங்கிறது பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையிலையும் கூட அதை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. நிறைய வீடுகளில் நம்ம பார்க்கலாம், பெரிய பெரிய பெட்டி நிறைய பக்கெட் நிறைய பொம்மைகள் இருக்கும், ஆனாலும் கூட யாராவது வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு எண்ணம் இல்லாம போயிடுது. ரொம்ப செல்ஃபிஷா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க, செல்ஃப் சென்டர்டா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இந்த கிராட்டிடியூட் பத்தி நம்ம கற்றுக் கொடுக்கும் போது தன்னை காட்டிலும் பிரிவிலேஜஸ் கம்மியா இருக்கக்கூடிய பிள்ளைங்க, பிரிவிலேஜஸ் கம்மியா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறதான ஒரு மனப்பான்மை வளர்றதாக இருக்குது. சோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு டீச் யுவர் சில்ட்ரன் வாட் கிராட்டிடியூட் இஸ் அண்ட் வீடுகளுக்குள்ளாகவே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம புழக்கத்துல வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய பிள்ளைகள் வெளியில கடந்து போகும்போது வெளி உலகத்துல இருக்கும்போது ஆண்டவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்துக்கே ஒரு நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க. வேர்க்கலையும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஒன்னு நாளாக நம்ம எழுந்த புத்தகத்தில் 16:34 வசனம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் நம்முடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்முடைய நாசியில சுவாசம் இருக்குது, நம்ம நடக்கிறோம், நம்ம ஓடுறோம், நம்ம சுகபலத்தோடு இருக்கிறோம்னா அதற்கு காரணம் ஆண்டவர் தானே. ஸோ ஆண்டவரை துதிக்கிறதையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களாக நமக்கு இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் தான் காரணம் அப்படின்னு அவரை முன்னிலைப்படுத்தி உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்றி அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது ஆண்டவரையும் நம்முடைய பிள்ளைகள் பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். வாழ்க்கையில அதிகமான ஆசீர்வாதங்களை திறக்கக்கூடியதான ஒரு திறவு போல உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க இந்த நன்றி அறிதலை கற்றுக் கொடுக்கும் போது. Thank you so much all for watching and have a great day ahead.